வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடரை இழந்தது குறித்து கேப்டன் ஹார்திக் பாண்டியா விளக்கம் கொடுத்துள்ளார். 17 ஆண்டுகளுக்கு பின் வெஸ்ட் இண்டீஸ் அணியிடம் முதல் முறையாக தோல்வி அடைந்தது ஹர்திக் பாண்டியா தலைமையிலான இந்திய அணி வரலாறு படைத்து உள்ளது. அது மட்டுமில்லாமல் 5 போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரை முதல் முறையாக இந்திய அணி இழந்து உள்ளது. உலகக்கோப்பை தொடர் நெருங்கி வரும் சூழலில் அனுபவ வீரர்கள் பலர் இருந்தும் வெஸ்ட் இண்டீஸ் அணியிடம் இப்படி தோல்வி அடைந்திருப்பது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தோல்விக்கு இந்திய அணியின் பேட்டிங் சொதப்பலை காரணமாக அமைந்தது. ஜஞ்சு சாம்சன் சொதப்பினாலும் ஃபார்மில் இருக்கிறார் என்று நம்பப்பட்டு வரும் ஹர்திக் பாண்டியாவும் சொதப்பலான பேட்டிங்கையே வெளிப்படுத்தி வருகிறார். இதனால் இந்திய ரசிகர்களிடையே ஹர்திக் பாண்டியாவின் கேப்டன்சி மற்றும் பேட்டிங் மீது கடுமையான விமர்சனங்களும் எழுந்துள்ளது. இந்த தோல்வி குறித்து கேப்டன் ஹர்திக் பாண்டியா பேசுகையில், பேட்டிங்கில் மொத்தமாக சரிந்து விட்டோம். எனக்கான பேட்டிங் வாய்ப்பு வரும்போது ஆட்டம் கைகளை விட்டு சென்று விட்டது. அந்த சூழலையும் எங்களால் மாற்றவும் முடியவில்லை. அந்த சூழல் தான் போட்டியின் அனைத்து நிலைகளிலும் இருந்தது என்று நினைக்கிறேன். எங்களை நாங்களே சவாலாக இருக்க விரும்புகிறோம். 1-2 தொடர்களை எல்லாம் இங்கொன்றும் அங்கொன்றுமாக இழப்பது பெரிய விஷயமல்ல. எங்களுக்கு இலக்கு தான் முக்கியம் என்றும் அதனால் தோல்வி குறித்து பெரிதாக விளக்கம் கொடுக்க விரும்பவில்லை. எங்கள் அணியில் இருக்கும் வீரர்களை பற்றி நன்றாக தெரியும். எங்களின் பிரச்சனைகளை தவறுகளையும் திருத்துவதற்கான நேரம் எங்களுக்கு இருக்கிறது என்று நினைக்கிறோம். சில நேரங்களில் தோல்வி அடைவதும் நல்லது என்று நினைக்கிறோம். இந்த தொடர் எங்களுக்கு ஏராளமான படிப்பினைகளை கொடுத்துள்ளது என்றும் இளம் வீரர்கள் புதிய முயற்சிகளை சிறப்பாக மேற்கொண்டார்கள். எப்போதும் என் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதையே நான் களத்திலும் செய்வேன். தொடர்ந்து வெற்றிக்காக முயற்சிப்பதுதான் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதே போல இந்திய அணிக்குள் இளைஞர்கள் வந்து சிறப்பாக திறமையை வெளிப்படுத்துவதை பார்க்க மகிழ்ச்சியாக உள்ளது. இங்கு வந்து இந்திய அணிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டு உள்ளேன் என்றும் கூறினார். அதேபோல் மேலும் ஹர்திக் பாண்டியா பேசுகையில், தேவையில்லாமல் வாயை கொடுத்து நானே ரிஸ்க் எடுத்துவிட்டேன் என்றும், இந்திய அணியின் இந்த தோல்விக்கு காரணமாக நானே அமர்ந்து விட்டேன். இதை போல் தொடர்ந்து நான் தவறுகள் செய்வது எனக்கே தெரிகிறது. இதனால் கேப்டனாக இருப்பதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று கேப்டன் பதவியிலிருந்து விலக ஹர்திக் பாண்டியா முடிவெடுத்துள்ளதாகவும் பேசியுள்ளார். அதே சமயம் ஹர்திக் பாண்டியா கேப்டன் பதவியிலிருந்து விலகும் பட்சத்தில் இந்திய டி டுவெண்டி அணியின் கேப்டனாக சூரியகுமார் யாதவ், ஜெய்ஸ்வால் ஆகியோர் வர அதிக வாய்ப்புள்ளதாகவும் பிசிசிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. முன்னதாக இந்த டி டுவெண்டி தொடரை 3-2 என்ற கணக்கில் வெஸ்ட் இண்டீஸ் அணி கைப்பற்றியது. இதன் மூலம் 17 ஆண்டுகளுக்கு பின் இந்திய அணியை ஒரே தொடரில் வீழ்த்திய வெஸ்ட் இண்டீஸ் அணி சாதனை படுத்தியுள்ளது. அது மட்டுமில்லாமல் கடைசி 12 டி20 தொடர்களில் ஒன்றில் கூட இந்தியா தோல்வி கடையாமல் இருந்து வந்த நிலையில் முதல் முறையாக ஹர்திக் பாண்டியா தலைமையிலான இந்திய அணி தோல்வி கடைந்து உள்ளது.